அகோபிலேகாருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியாஹ சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மேந்திர சும்மம் சரணம் பிரபத்யே நமஸ்பாயே. இன்றைய தினம் இந்த சான்ஸ்கிரிட் கிளாஸினுடைய 10வது வகுப்புல இருந்துட்டு இதற்கு முன்னாடி பாலாதர்ஷம் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடைசியா சப்தமகா பாடகா, 7 பாடங்கள் அது வரைக்கும் நம்ம சோஃபார் முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸினுடைய தொடக்கத்திலையும் ஒரு உபதேசமாலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தோட தான் நம்ம இந்த கிளாஸை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சென்ற வகுப்புல அப்பாக்கள் 5 பேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நமக்கு ஜனிதாச்ச உபநேதாச்ச எஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாத்தா பயத்ராதா பஞ்சயிதே பிதரஸ்மிருதாஹா அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினத்துல 5 விதமான அம்மாக்கள் இருக்கா நமக்கு, அவ யார் யாரு அப்படிங்கறத பார்க்கணும். குரு பத்னி ராஜபத்னி ஜேஷ்ட பத்னி ததைவச்ச பத்னி மாதா சமாதாச்ச பஞ்சைதா மாதரஸ்மிருதாஹா. குரு பத்னி ராஜபத்னி ஜேஷ்ட பத்னி ததைவச்ச பத்னி மாதா சமாதாச்ச பஞ்சைதா மாதரஸ்மிருதாஹா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஒரு ஸ்லோகம், ஒரு உபதேசமாலாலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். 5 விதமான அம்மாக்கள் காண்பிச்சு கொடுக்குறா நமக்கு, யார் யாரு யாரெல்லாம் நம்ம அம்மாவா அம்மா ஸ்தானத்துல நம்ம யாரெல்லாம் பாவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு முன் உதாரணமா இருந்துருக்கு. குரு பத்னி யாரு நமக்கு தெரியும், ஆசிரியருடைய மனைவி, நமக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் இருக்கா இல்லையா, குரு. அவருடைய பத்னி மனைவி ராஜபத்னி, ஒரு நாட்டை ராஜா ஆள்றான் அப்படின்னாக்கா அந்த ராஜாவினுடைய மனைவி இருக்கா இல்லையா, அவளும் நமக்கு ஒரு அம்மா ஸ்தானம். ஜேஷ்ட பத்னி ததை வச்ச, இப்போ ஒரு ஆத்துல நிறைய பசங்க இருப்பா, அதுல அண்ணான்னு ஒருத்தர் இருப்பான் தம்பின்னு ஒருத்தர் இருப்பான். அப்ப அந்த தம்பிக்கு அண்ணாவனுடைய மனைவி இருக்கா இல்லையா, மன்னின்னு சொல்லுவோம், அவ ஒரு அம்மா ஸ்தானம். ஜேஷ்ட பத்னி அண்ணனுடைய மனைவி, ஜேஷ்ட பத்னி ததை வச்ச, அத போல பத்னி மாதா, நம்மெல்லாம் 10 மாசம் சுமந்து இந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய அம்மா பத்னி மாதா, சொந்த தாய். சுமாதாச்ச, சாரி, பத்னி மாதானா யாருனாக்கா மனைவி, பத்னினா மனைவி, ஒரு மனைவியே நமக்கு அம்மா ஸ்தானத்துல ஆடுற. அதுக்கப்புறம் சுமாதாச்ச, நம்முடைய சொந்த அம்மா. யார் யார் பாருங்க, திரும்ப சொல்றேன், குரு பத்னி ஆசிரியருடைய மனைவி, ராஜபத்னி அரசனுடைய மனைவி, ஜேஷ்ட பத்னி அண்ணனுடைய மனைவி நமக்கு அம்மாவார, தத்தை வச்ச, அத போல பத்னி மாதா அப்படின்னா ஒரு ஒரு ஆணும் திருமணம் புரியக்கூடிய பெண், அவனுக்கு பத்னி, அவளும் ஒரு அம்மா ஸ்தானம் தான். ஒரு ஒரு ஆண் மகனுக்கும் அவனது மனைவி இருக்கா இல்லையா, அவ ஒரு அம்மா ஸ்தானம், பத்னி மாதா. தென் சுமாதாச்ச, தன்னுடைய சொந்த அம்மா, தனக்கு உயிரை கொடுத்த அம்மா, ஸ்வமாதா. ச பஞ்சைதா மாதரஸ்மிருதாஹா, இந்த மேற்கூறிய ஐவரையும் நாம அம்மாவாக அம்மாஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே நினைவில் கொள்ள வேண்டும். யார் யாரு, குரு பத்னி ராஜபத்னி ஜேஷ்ட பத்னி ததை வச்ச, ததை வச்சனா அதை போல நடக்கும், பத்னி மாதா சுமாதா ச பஞ்சைதா மாதரஸ்மிருதாஹா, குரு பத்னி ராஜபத்னி ஜேஷ்ட பத்னி பத்னி மாதா சுமாதா,
இந்த அஞ்சு பேரும் மாதர ஸ்மிருதாஹா ஏதே பஞ்ச, இந்த அஞ்சு பேர் இருக்கா இல்லையா, இவ்வளவுலாம் மேற்கூறிய ஐவரையும் நாம அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்துல நாம கருத வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். குரு பத்னி ராஜபத்னி ஜேஷ்ட பத்னி ததைவச்ச பத்னி மாதா சுமாதாச்ச பஞ்சைதா மாதர ஸ்மிருதாஹா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான உபதேச மாலை. பார்த்துட்டு நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு கதை ஒன்று பார்க்க போறோம். இனி இந்த பாடம் அப்படிங்கிறத மாத்திரம் பார்க்காம ஒரு ஒரு சின்ன கதையா நம்ம மாரல் ஸ்டோரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பார்க்க போறோம். இது எதுக்காகனாக்கா சரளமா சம்ஸ்கிருதத்தை நம்மளால படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. அது மட்டும் இல்ல, நிறைய சொற்கள் நாம சேகரிக்கணும். அந்த பாடமும் வாசிச்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் ஒரு கதையா படிக்கும்பொழுது ஒரு ஸ்லோகமா படிக்கும்பொழுது அது இன்னும் நமக்கு சீக்கிரமா நம்ம ஞானத்தை போய் உட்காரும். ஒரு விஷயத்த ஸ்லோகமாகவும் அபியாசம் பண்ணணும், அதே சமயம் ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி. இந்த கதைலாம் நமக்கு தெரிஞ்சது தான், அதனாலதான் இந்த கதையை எடுத்துக்கிறோம். பாடம் வாசிக்க போறோம், சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நிறைய பாடங்கள் இருக்கு, ஒவ்வொரு பாடமா பார்த்துட்டு போறோம் வித் எக்ஸசைஸோட. அது கூட சில ஸ்லோகங்களை பார்க்க போறோம், கதைகளையும் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னாக்கா, ஓ கதையின் மூலமா படிக்கும் பொழுது இன்னும் நமக்கு சுலபமா இருக்கும், மறக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தடை நம்ம இனி வரும் காலங்கள்ல அடாப்ட் பண்ணிக்க போறோம். ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு ஒரு ஸ்லோகம், ஒரு கதை, ஒரு பிரகேலிக்கா விடுகதை மாதிரி இருக்கும், அதுவும் பார்க்கலாம். அதுவும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் நம்ம நிறைய சொற்கள் நம்ம தெரிஞ்சுட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை பாருங்க. என்ன கதை? நக்கா புத்திமான் சிஷ்யா, புத்திமான் சிஷ்யா, புத்திமான நமக்கு தெரியும், டேலண்டான ஒரு சிஷ்யான மாணவன், அறிவுபூர்வமான ஒரு மாணவன் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய சீர்ஷகம். சீர்ஷகன தலைப்பு அமைஞ்சிருக்கு. என்ன கதை? காஷி நகரே ஏகா பண்டிதா வசதி, காஷி நகரே ஏகா பண்டிதா வசதி. காஷி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த நகரத்துல ஒரு ஏகான ஒரு பண்டிதா ஸ்காலர் என்ன பண்ணிட்டு இருந்தான், வசதி வசதியில நான் வசிச்சேன், வாழ்ந்து வந்தேன். பண்டித சமீபம் ஏகா சிஷ்யா ஆகச்சது, அந்த பண்டிதனுக்கு அருகாமையில ஏகான ஒரு சிஷ்யான யாரு, மாணவன் ஆகச்சதி, கச்சதினா செல்கிறான் அர்த்தம், ஆகச்சதினா வருகிறான் அர்த்தம். ஒரு மாணவன் அவருக்கு அருகாமையில வந்தான். சிஷ்யன் என்ன பண்றான், அந்த ஆசிரியர் இடத்துல போறான். சிஷ்யா வதத்தி, அந்த ஆச்சாரியர்கிட்ட போயிட்டு அந்த சிஷ்யா சிஷ்யன் இருக்கான் இல்லையா மாணவன், அவன் என்ன பண்றான், குருன்னு ஆசான் சிஷ்யானா மாணவன், அந்த சிஷ்யா என்ன பண்றான், வதத்தி சொல்றான், என்ன சொல்றான், ஆச்சாரிய வித்யாபியாசார்த்தம் அகம் ஆகதா, வித்யா அபியாசார்த்தம், அது எப்படி பிரிக்கணும், வித்யாபியாசார்த்தம்னு கொடுத்துருக்கு, வித்யானா கல்வி, அபியாசனா பயில்வதற்காக அல்லது பயில்வதன் பொருட்டு அல்லது கற்றுக்கொள்வதற்காக, அகம் நான் ஆகதா இங்க வந்திருக்கேன், ஆசிரியரே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அகம் ஆகதா நான் இங்க வந்திருக்கேன். பண்டிதா சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம் பிரிச்சதி, பண்டிதான யாரு, அந்த ஸ்காலர் இருக்கார் இல்லையா குரு, அவர் என்ன பண்றாரு, சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம் பாருங்க, சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம், அந்த மாணவனுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிச்சதி, பிரிச்சதுன்னா அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கிறார். வத்ச, வத்சனா குழந்தாய், செல்லமா கூப்பிடுறது, வத்ச இக்குழந்தாய், தேவஹா குத்ராஸ்தி கேக்குற, தேவஹா குத்ராஸ்தி, கடவுள் புத்திரன எங்கு இருக்கிறார் கேக்குற, அந்த ஆசிரியர் பண்டிதர் அந்த மாணவனிடத்துல கேக்குறார், சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம் கேக்குறார், எதுக்காக கேக்குறாரு, சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம், அவனுடைய அறிவு எந்த அளவுல இருக்கு
ஏன்னா ஒரு மாணவனுடைய லெவல் தெரிஞ்சாதான் அந்த மாணவனுக்கு நாம நடத்துறது அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து தொடங்கணும், எப்படி தொடங்கணும், இதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தா அவனுக்கு ஞானம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத முதல்ல அவனுடைய ஞானத்தினுடைய அளவை தெரிஞ்சு பார்ப்போம் ஒரு ஆசிரியர்னா. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே நாம ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது அங்க போய் ரீச் ஆகுமா ரீச் ஆகாதான்னு தெரியணும் இல்லையா, சேரணும். நம்ம சொல்றக்கூடிய அந்த பாடமானது அவளுக்கு புரியணும், அந்த புரிஞ்சுக்கிற தன்மை அவகிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுட்டுதான் மேற்கொண்டு அந்த ஞானத்தை அவகிட்ட கொடுக்கணும். அப்பதான் அது அப்படியே கண்டினியூவா பெருகின்றே வரும். அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பண்டிதர் சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம் பிரிச்சதி, அவனுடைய ஞானத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பரீட்சை பண்ணி பாக்குறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறார். வத்ச தேவஹா புத்ராஸ்தி, கடவுள் எங்கே இருக்கிறார்? சிஷ்யா வததி, அந்த மாணவன் சொல்றான், குரு தேவஹா குத்ர நாஸ்தி. அவ சொல்றான், அந்த மாணவன் சொல்றான், என்ன சொல்றான், குரு தேவஹா குத்ர நாஸ்தி, அவர் குத்ர அஸ்தின்னு கேட்கிறாரு. இவன் என்ன சொல்றான், குத்ர நாஸ்தி, எங்க இல்லைன்னு கேட்கிறான். கிருபையா பவான் ஏவ சமாதானம் வதது, தயவு செய்து நீங்களே அதுக்கு சமாதானம் வதது, சமாதானத்தை ஆன்சரை சொல்லுங்கோ அப்படின்னு அந்த சிஷ்யன் ரிப்ளை பண்றான். சந்துஷ்டா குருஹு வததி, சந்துஷ்டா ரொம்ப ஹாப்பி அவருக்கு மகிழ்ச்சி. குருஹு வததி, சந்தோஷமடைந்த அந்த ஆசிரியர் சொல்றார், தேவஹா சர்வத்ர அஸ்தி, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். தேவஹா சர்வவியாபி, கடவுள் எப்படிப்பட்டவர், விஷ்ணுன்னு சொல்றோம், விஷ்ணுனா சர்வவியாபின்னு எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவர், அதான் விஷ்ணு. தேவஹா சர்வவியாபி, எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கார். தொம் புத்திமான், நீ ரொம்ப புத்திசாலிப்பா, தொம் புத்திமான், அத்தஹா வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வச, அத்தஹன தேர்ஃபோர் வித்யாபியாசார்த்தம், நீ எதுக்காக வந்த, கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், அபியாசம் பண்ணா நான் வந்த, அத்ரைவ இங்கேயே வச, நீ வசி, இங்கேயே இருந்து உனக்கு தேவையான கல்வியை நீ கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கன்வே பண்ணார். ஸோ இந்த மாரல் என்ன தெரியறதுனாக்கா, அதாவது அந்த சிஷ்யர் புத்திமானான சிஷ்யர், ஒரு விஷயத்த அவர் என்ன கேட்டார், தேவஹா குத்ர அஸ்தின்னு கேட்டார். அவன் என்ன ரிப்ளை பண்ணான், தேவஹா குத்ர நாஸ்தின்னு சொன்னான் இல்லையா. அப்போ அதுல இருந்து அவனுடைய புத்தி சாதுரியம் நமக்கு வெளிப்படுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கதை தான். இது பாக்குறதுக்கு உங்களுக்கு சின்ன கதை மாதிரி தெரியும், ஆனா அங்க பாருங்கோ, காசி நகரே ஏகா பண்டிதா வசதி, பண்டித சமீபம் ஏகா சிஷ்யா ஆகச்சதி, சிஷ்யா வததி ஆச்சாரிய வித்யாபியாசார்த்தம் அகம் ஆகதா பண்டிதா சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம் பிரச்சதி, வத்ச தேவஹா குத்ர அஸ்தி, சிஷ்யா வததி, குரு தேவஹா குத்ர நாஸ்தி, கிருபையா பவானேவ சமாதானம் வதது, சந்துஷ்டா குருஹு வததி, தேவஹா சர்வத்ர அஸ்தி, தேவஹா சர்வவியாபி, த்வம் புத்திமான், அத்தா வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வச அப்படிங்கிற மாதிரி சொன்ன. இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி இருந்தாலும், ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி இருந்தாலும், இதற்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 25 வேர்ட்ஸ் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. அது என்ன சொல், நவுனா பிரணவுனா, அதே மாதிரி அதனுடைய கிரியாபதம் என்ன, அந்த கிரியாபதத்தினுடைய அது என்ன, பிரதம புருஷாகவா, மத்தியம புருஷாகவா, உத்தம புருஷாகவா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு பத்தியெல்லாம். அதை நாம இந்த மாதிரி கதை மூலமா படிச்சுட்டே போக போக நமக்கு என்ன ஆகும், சொற்களுடைய அர்த்தமும் நமக்கு பிடிபடும். அது ஏக வச்சனமா, த்விவச்சனமா, பகுவச்சனமா, புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமா, இப்படியான விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி கதை மூலமா படிச்சுட்டே போக போக நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சுலபமா நமக்கு அந்த ஞானமானது நம்மளை வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம், இப்ப நம்ம
பாடத்துக்குள்ள போக போறோம். என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கோம்? அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கிறதுனுடைய இதை நம்ம பார்க்க போறது அப்படின்னாக்கா அஷ்டமஹா பாட்டகா. அஷ்டமஹா பாட்டகா என்ன? அஷ்டமஹா பாட்டகா என்ன? எயித் லெசன், ஏழு பாடங்கள் முடிச்சிருக்கும். எட்டாவது பாடத்தை வந்து எட்டாவது பாடத்தை ரெண்டு கொடுத்துருக்கா. ஷாகா பர்ணம், ஷாகானா பிரான்ச், பர்ணம்னா என்ன? லீஃப், இலை. ஷாகானா கிளை, பர்ணம்னா இலை. ஷாகா பிரான்ச், பர்ணம், லீஃப். என்ன கொடுத்துருக்கா பாருங்கோ, சில சொற்களை கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்கா? ஷாகா பர்ணம் கீழே, தருஹு பர்வதா பீஜம், மது நகரம், அங்குரா பீட்டம், சமுத்திரா மக்ஷிகா ரத்னம், கிராமா தனிகா அப்படிங்கிற மாதிரியான சொற்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கான். தருகுண என்ன அர்த்தம்? தருகுண ட்ரீ, மரம் அர்த்தம். தருகுண என்ன? ட்ரீ, மரம். பர்வதா மவுண்டெயின், மலைன்னு அர்த்தம். பர்வதான மலை. பீஜம், பீஜம் என்ன? விதை, சீடு. பீஜம் என்ன? சீடு, விதை. மது, மதுனா ஹனி, தேன். நகரம், நகரம் என்ன? சிட்டி, நகரம், சிட்டி. அங்குரஹா, அங்குரஹானா அதாவது நாம ஒரு விதை விதைப்போம், அந்த விதை என்ன ஆகும்? மேல முளைச்சுன்னு வரும் இல்லையா? ஒரு விதையானது முளைக்கிறதுக்கு பேர் அங்குரஹான்னு பேர் இல்லையா? பீட்டம், பீட்டம்னா என்னது? ஒரு ஆசனம், பீட்டம், இருக்கை. சமுத்திரஹா, சமுத்திரஹானா ஓஷன், சி. மக்ஷிகாஹா, மக்ஷிகானா ஈ, ஈக்கள் இல்லையா? ஈ மக்ஷிகாஹான ஈக்கள். ரத்னம், ரத்ன ஜெம், ரத்னம். கிராமஹா, கிராமனா வில்லேஜ். தனிகா, தனிகான யாரு? செல்வந்தன், நிறைய பணம் வச்சுருக்கவனுக்கு தனிகான பேர். இந்த மாதிரி சில சொற்களை கொடுத்துட்டு அந்த சொற்களுக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னாக்கா, வழக்கம் போல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்க. மேல உள்ள சொற்களை கொண்டு எப்படி நம்ம வாக்கியத்தில் அமைக்கிறது? மேல இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கா. அந்த பேராகிராஃப்ல என்ன இருக்கு? நிறைய சென்டென்ஸ் இருக்கு, வாக்கியம் இருக்கு. என்ன சொல்லிருக்கணும் ஏற்கனவே? ஒரு பதம்னா என்ன? அக்ஷர சமூகா பதம், அக்ஷர சமூகா பதம். அதாவது ஏ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், ஏ கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ், எழுத்துக்களுடைய கூட்டம் தான் ஒரு சொல் இல்லையா? அக்ஷர சமூகா பதம். சரி, இப்ப என்ன அது பாருங்க, பத சமூகா வாக்கியம். அடுத்த ஸ்டேஜ் பதசம், முதல்ல எழுத்தை கத்துட்டோம். அந்த எழுத்துக்களை வச்சு என்ன பண்ணோம்? மெல்ல மெல்ல ஒரு பதங்களை கத்துக்க ஆரம்பிச்சோம். அதனாலதான் அதுக்கு அக்ஷர சமூகா பதம்னு கொடுத்தோம். எழுத்துக்களுடைய கூட்டத்தை தான் நம்ம வந்து பதம்னு சொல்றோம். சரி, அந்த பதங்களை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, பத சமூகா வாக்கியம். பதங்களை கொண்டு நாம நிறைய கோர்வையா, சமூகனா கலெக்ஷன், காம்பினேஷன், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வாக்கியத்தில் அமைக்கும். சம்ஸ்கிருத்தில் வாக்கியம் தான் பேர், சென்டென்ஸ். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? மேல படிச்ச இந்த சொற்கள்லாம் இருக்கு இல்லையா? எந்த சொற்கள் இருக்கு? தருஹு பர்வதா பீஜம், மது நகரம், அங்குரா பீட்டம், சமுத்திரா மக்ஷிகா ரத்னம், கிராமா தனிகா அப்படிங்கிற இந்த 12 சொல். அதுக்கு மேல என்ன இருக்கு? ஷாகா பர்ணம் இல்லையா? ஒரு 15 சொற்கள் இருக்கு. 15 தானே? 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இந்த 14 சொற்களை நாம அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? இங்க வாக்கியத்தில் அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம் பாருங்க. ஷாகாயாக பர்ணானி பதந்தி, ஷாகாயாக பர்ணானி பதந்தி. என்ன அர்த்தம்? கிளைகளில் இருந்து பர்ணானி இலைகள் பதந்தி விழுகின்றன. ஷாகாயாக பர்ணானி பதந்தி, கிளைகளில் இருந்து இலைகள் விழுகின்றன. ஷாகாயாக பர்ணானி பதந்தி. அடுத்து என்ன கொடுத்துருக்கா? மக்ஷிகாக புஷ்பேபியாக மது பிபந்தி. மக்ஷிகாக என்னது சொன்ன? ஈன்னு சொன்ன. இங்க அவ தேனீக்கள் கொடுத்துருக்கா இல்லையா? மக்ஷிகாக என்ன பண்றது? புஷ்பேபியா,
பூக்களில் இருந்து மது, மதுனா ஹனி தேனை, பிபந்தி பிபந்தினா குடிக்கின்றன, மக்ஷிகாக தேனீக்கள், புஷ்பேபியா புஷ்பங்களில் இருந்து அல்லது புஷ்பங்களில் இருக்கக்கூடிய மது, மதுனன தேன், பிபந்தி குடிக்கின்றன, பீஜாது அங்குரா பிரரோகதி, ஒரு விதையிலிருந்து தான் அந்த முளை அப்படிங்கிறது வரும், அங்குரகான முளை, பீஜாது பீஜமான சீடு இல்லையா, அந்த விதையிலிருந்து அங்குரா அந்த முளையானது பிரரோகதி வெளியில் வருகிறது அல்லது வெளிப்படுகிறது. அது எதுலேருந்து வரும், ஒரு ஒரு விதையில இருந்தான வரும். பாத்ராத்து ஜலம் ஸ்ரவதி, பாத்ராத்து பாத்திரம்னா வெசல்ஸ், பாத்திரம் சொல்றோம் இல்லையா, பாத்ராத்து ஜலம் ஸ்ரவதி, அதாவது பாத்திரத்திலிருந்து ஜலமானது ஸ்ரவதி கீழே விழுகிறது கொட்டுகிறது. தேனு வியாக்ராது த்ரஸ்யதி, தேனு வியாக்ராது, தேனுனா பசு, வியாக்ராது அது எதை பார்த்து பயப்படுறது, புலி, புலியை பார்த்து பயப்படுறது, வியாக்ரஹான டைகர் இல்லையா, தேனுனா பசு, இங்க பசுவானது புலியிடமிருந்து என்ன பண்றது, த்ரஸ்யதி பயப்படுகிறது. அகம் பீட்டாது உத்திஷ்டாமி, அகம்னா நான், பீட்டாத்து நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சீட், அதிலிருந்து உத்திஷ்டாமி, உத்திஷ்டாமினா எழுந்திருக்கிறேன், அகம் பீட்டாது உத்திஷ்டாமி, நான் ஆசனத்திலிருந்து எழுந்து கொள்கிறேன். துவம் தரோஹோ அவரோஹசி, துவம் தரோஹோ அவரோஹசி, தருகுண மரம், தருகுண மரத்திலிருந்து அவரோஹசி இறங்குகிறாய், நீ தரோஹோ மரத்திலிருந்து, அவரோஹசி நீ மரத்திலிருந்து இறங்குகிறாய். பர்வதாது நதி பிரவகதி, மலையிலிருந்து நதி பிரவகதி ஓடி வருகிறது இல்லையா, பர்வதத்திலிருந்து நதி அப்படி பிரவாகமா ஓடி வருதுன்னு சொல்றா பாருங்க, பர்வதாது நதி பிரவகதி, இந்த நதி எங்கிருந்து வருகிறது, பர்வதாது மலையிலிருந்து. தனிகாக கிராமாது நகரம் கச்சந்தி, தனிகாகன யாரே செல்வந்தர்கள், கிராமாத்து கிராமத்திலிருந்து நகரம் கச்சந்தி நகரத்திற்கு செல்கிறார்கள், சமுத்திராத்து ஜனாக ரத்னானி ஆணையந்தி, சமுத்திராத்து சமுத்திரனா சி ஓஷன், சமுத்திராத்துன கடலில் இருந்து ஜனாக ரத்னானி ஆணையந்தி. இங்க பாருங்க நிறைய என்ன பிரயோகம் இருக்கா அப்படின்னாக்கா, ஐந்தாவது வேற்றுமை பிரயோகம் இருக்கா, அதான் முக்கியம் இந்த இடத்துல, ஐந்தாவது வேற்றுமைய பாத்ராத்து வியாக்ராத்து பீட்டாத்து தருஹோ பர்வதாத்து கிராமாத்து சமுத்திராத்து இப்படியாக இருந்து காட்டிலும் விட பஞ்சமின்னு நம்ம பார்த்துருக்காங்க. சப்தங்களுடைய தன்மையை படிக்கும் பொழுது ஒரு ஒரு விபக்திக்கு என்னென்ன அர்த்தம்னு பார்த்தோம் இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு ஒரு பாடத்திலையும் ஒரு ஒரு விஷயத்த நமக்காக நன்னா அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தரவா இப்படி ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்துருக்கா. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள். சாக்காயாக பர்ணாணி பதந்தி, மக்ஷிகாக புஷ்பேபியா மது பிபந்தி, பீஜாத் அங்குரா பிரரோகதி, பாத்ராத் ஜலம் ஸ்ரவதி, தேனு வியாக்ராத் த்ரஸ்யதி, அகம் பீட்டாத் உத்திஷ்டாமி, துவம் தரோஹு அவரோஹசி, பர்வதாத் நதி பிரவஹதி, தனிகாஹ கிராமாத் நகரம் கச்சந்தி, சமுத்ராத் ஜனாஹ ரத்னானி ஆணயந்தி. இப்படியாக இந்த எட்டாவது பாடமானது அமைஞ்சிருக்கு. இதனுடைய எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் குரூப்ல கொடுக்குறேன், வழக்கமா பண்ற மாதிரி நீங்க அதை உட்காந்து பொறுமையா பண்ணி எனக்கு அனுப்புங்கோ. இப்போ நம்ம படிக்கிறதுக்கு அபியாசம் கொடுக்கலாம். பிரதி ஒரு ஒரு கிளாஸ்ல ரெண்டு ரெண்டு பேரை நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம், ரெண்டு பேர் ஒரு ஒரு கிளாஸ்லயும் படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு கிளாஸ்ல பண்ணும்போது எல்லாருக்குமே சான்சஸ் கிடைக்கும். அதனால இப்ப படிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்க போறேன். உங்களை யாராவது முதல்ல ரெண்டு பேர் படிங்கோ, அப்புறமா மற்றவெல்லாம் படி, எல்லாருமே படிக்கலாம், எல்லாருக்குமே சான்ஸ் உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ.
நிறைய அவகாசம் இருக்கு. ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட் ப்ளீஸ். யார் படிக்கிற? ஆர்டராகவே படிச்சிடலாம், ஆல்பாபெட்டிக்கல் பிரகாரமே படிச்சிருங்க. யார் முதல்ல இன்னைக்கு ஆரம்பிக்கிறார்? ரெண்டு பேர் கேக்குறதா? ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு. ஐ அம் வெயிட்டிங். மீதி வா சான்ஸ் கொடுக்கலாம், வெயிட் பண்ணேன் சுவாமி. அதோ யாரால எடுத்து ஆர்டராகவே போயிடலாம். யார் படிக்கிறது? யார் அடியே தொடங்க? நான் யாராவது சொல்லுவேன். தொடங்க, தொடங்கிதான் ஆனா உங்க சான்ஸ் சரி, அடுத்த நான் முதல்ல. ஆரம்பிக்கிறேன். அடியே என் நான் பேர் சொல்லுவார். மேலந்திருக்கு. சரி, ஐ வில் ஸ்டார்ட் அண்ட் மேபி சம்படி எல்ஸ் கேன் ஃபாலோ மீ. அடியே படிங்க. நாகேஷ் மேடம் காசி படிங்க. நகரே ஏகஹ பண்டிதஹ வசதி. பண்டித சமீபம் ஏகஹ சிஷ்யஹ ஆகச்சதி. சிஷ்யஹ வததி ஆச்சாரியஹ வித்யாம். ஆச்சாரியான்னு விசர்க்க இருக்கானா அங்க இல்லையே? இல்ல, ஆச்சாரிய ஆச்சாரிய வித்யாபியா வித்யா வித்யாபியா ச ச சார்த்தம் வித்யாபியா சார்த்தம் சார்த்தம் அகம் ஆகதக பண்டிதக சிஷ்ய புத்தி பரீட்சாயாம். பரீட்சாயாம்னா இல்லையா அங்க? பரீட்சார்த்தம் சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம் பஷ்யதி பஷ்யதி இல்ல இருக்காரு, பிரிச்சதி பிரிச்சதி வத்ஸ பிரிச்சதி வத்ஸ தேவக குத்ர வசதி சிஷ்ய. வசதி இல்லையா? அங்க இல்ல இல்ல இல்ல, இங்க வசதி எங்க இருக்குங்க? தேவஹா குத்ர வசதினா இருக்கு, நல்லா பாருங்க. அஸ்தி வத்ஸஹ தேவக குத்ர அஸ்தி சிஷ்யஹ சிஷ்யஹ வததி குரோ தேவஹ குத்ர நாஸ்தி. கிருபையா பவா கிருபையா பவான் ஏகஹ சமாதானம் வததி. ஏக என்ன புரியல மாமா எனக்கு நீங்க சொன்னது? நீங்க படிங்க சார். புரியல, இல்ல நீங்க படிங்க, இங்க புரியறதுக்கு ஒண்ணுமே இல்ல. படிக்கிறத சரியா படிங்கன்ற. கிருபையா பவான் ஏகவா இருக்கங்க. ஏவ கிருபையா நீங்க பவான் ஏகன் படிச்சாலே ஏவ புரியல. சமாதானம் வதத்து. சந்துஷ்டக குரு வததி குருவா தேவக. இருக்கு? இல்ல இல்ல, சந்துஷ்டா குருனா இருக்கங்க. குருஹு சந்துஷ்டஹ குருஹு வததி தேவஹ சர்வத்ர அஸ்தி. தேவஹ சர் தேவஹ சர்வாப்யாபி தேவஹ சர்வாப்யாபி சர்வவியாபிதா? சர்வாவியாபி இல்ல, சர்வவியாபி. தேவஹ சர்வாப்யாபி த்வம் புத்திமான் த்வம் புத்திமான் அதஹ வித்யாபியா வித்யாபியாஸ் வித்யாபியாசார்த்தம் அத்ரை அத்ரைவ அத்ரைவ வச அத்ரைவ வச. பொறுமையா படிங்க, அவசரம் வேண்டாம். பொறுமையா படிச்சா போறோம். அடுத்தது யார் படிக்க போறா? செகண்ட் அடியேன் படிக்கலாமா? படிங்க, வேற யாரும் வந்து லெசன் கொடுத்துருக்கேன். சரியா படிங்க. ஷாகா பர்ணம் தருஹு பர்வதஹ பீஜம் மது நகரம் அங்குரஹ பீடம் சமுத்ரஹ மக்ஷிகாஹ ரத்தம் கிராமஹ தனிகஹ. மேல படிக்கின்றா? ஷாகாயாக பர்ணானி பதந்தி மக்ஷிகாக புஷ்பேபியக மது பிபந்தி பீஜாத் அங்குரக பிரரோகதி பாத்ராத் ஜலம் ஸ்ரவதி தேனுகு வியாக்ராத் த்ரஸ்யதி அகம் பீட்டான் உத்திஷ்டாமி த்வம் தரோகோ அவரோகசி பர்வதாத் நதி பிரவகதி தனிக்காக கிராமாத் நகரம் கச்சந்தி
சமுத்ராத் ஜனாக ரத்னானி ஆனயந்தி. அடி அடுத்து இன்னொரு படிக்கிறாளா? ஒரு நிமிஷம். யார் படிக்க போறாதா? ஓகே சுவாமி, நானே படிக்கிறேன். சுந்தரவல்லி நீங்க படிங்க படிங்க. குரு பத்னி ராஜ பத்னி ஜேஷ்ட பத்னி ததைவச்ச பத்னி மாதா ஸ்வ மாதா ச பஞ்சைதா மாதரஹ ஸ்மிருதாஹ. வெரி குட், போடுங்க. படிங்க நாகலட்சுமி மேடம், படிங்க. நாகு மேடம் தெரியுதா? அது படிக்கிறா? சாரி சுவாமி, மியூட்டில் இருந்தேன் நான். படிங்க படிங்க. காஷி நகரே ஏகா பண்டிதஹ வசதி பண்டித சமீபம் ஏகா சிஷ்யஹ ஆகச்சதி. சிஷ்யஹ வததி ஆச்சார்ய வித்யாபியாசார்த்தம் அஹம் ஆகதஹ. பண்டிதஹ சிஷ்ய புத்தி பரீக்ஷார்த்தம் பிருச்சதி வத்ஸ தேஹவ தேவஹ குத்ர அஸ்தி. சிஷ்யஹ வததி குரோ தேவஹ குத்ர நாஸ்தி. கிருபயா பவான் ஏவ சமாதானம் வதது. சந்துஷ்டஹ குருஹ வததி தேவஹ சர்வத்ர அஸ்தி. தேவஹ சர்வ்யாபி சர்வ்யாபி த்வம் புத்திமான் அதஹ வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வஸ. வெரி குட். வேற யார் படிக்க போறா? புத்திமான் சிஷ்ய காஷிநகரே ஏகஹ பண்டிதஹ வசதி பண்டித சமீபம் ஏகஹ சிஷ்யஹ ஆகச்சதி. சிஷ்யஹ வததி ஆச்சாரிய வித்யாபியாசார்த்தம் அஹம் ஆகதஹ. பண்டிதஹ சிஷ்ய புத்தி பரீக்ஷார்த்தம் பிருச்சதி வத்ஸ தேவஹ குத்ர அஸ்தி. சிஷ்யஹ வததி குரோ தேவஹ குத்ர நாஸ்தி. கிருபயா பவான் ஏவம் சமாதானம் வதது. ஏவம் இல்ல, பவான் ஏவ பவான் கிருபயா பவான். அந்த லைன் மட்டும் எனக்கு மீனிங் சரியா புரியல. கிருபயா பவான் ஏவம் சமாதானம் வதது. நீங்க அங்க தப்பு பண்ணீங்க. என்ன கரெக்ஷன் பண்றதே புரிஞ்சிக்க மாட்டேன்றல. கிருபயா பவான் ஏவம் இல்லையே, இம் இருக்கான ஏவதான். ஆ ஓகே. கிருபயா பவான் ஏவ சமாதானம் வதது. சந்துஷ்டஹ குருஹ வததி தேவஹ சர்வத்ர அஸ்தி. தேவஹ சர்வவ்யாபி த்வம் புத்திமான் அதஹ வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வஸ. என்ன புரியல உங்களுக்கு அந்த இடத்துல? கிருபயா பவான் ஏவ சமாதானம் வதது அப்படின்னா என்ன அர்த்தம்? மீனிங் புரியல எனக்கு அங்க. நீங்களே சொல்லு. கிருபையான தயவு செய்து அவர் கேட்கிறாரு கேள்வி உங்ககிட்ட, கடவுள் எங்க இருக்காருன்னு கேக்குறாரு. பவான்னா நீங்களே, பவான் ஏவ நீங்க தான் அதுக்கு ஆன்சர் சொல்லணும்னு சொல்றான். ஓஹோ ஓகே. அடியன் தன்யாசி வேற படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறா? படிங்க படிங்க. எல்லாரும் படிக்கிறதுக்கு அவகாசம் எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா பாவம் எல்லாரும் கஷ்டப்படுவா. அவ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால எல்லாம் படிங்கன்னு சொல்றேன். படிங்க படிக்கட்டுமா? அடியே தாராளமா. காசி நகரே ஏகா பண்டிதா வசதி பண்டித சமீபம் ஏகா சிஷ்யா ஆகச்சதி. சிஷ்யா வததி ஆச்சாரிய வித்யாபியாசார்த்தம் அஹம் ஆகதஹ. பண்டிதஹ சிஷ்ய புத்தி பரீக்ஷார்த்தம் பிருச்சதி வத்ஸ குத்ர அஸ்தி
சர்வவியாபி த்வம் புத்திமான் அதஹ வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வசா. கொண்டே சரியா என்ன படிக்கிறீளா? தட் சுஜாதா வாஸ் ஸ்டார்டிங். நீங்க பண்ணட்டும் அடியன். யாரும் இல்லைன்னா அடியும் படிக்கிறேன் சாமி. படிக்கோ படிங்க. புத்திமான் சிஷ்யாக காஷிநகரே ஏகஹ பண்டிதஹ வசதி. பண்டித சமீபம் ஏகஹ சிஷ்யஹ ஆகச்சதி. சிஷ்யஹ வததி ஆச்சார்ய வித்யாபியாசார்த்தம் அஹம் ஆகதாஹ. பண்டிதஹ சிஷ்ய புத்தி பரீக்ஷ்ய பிருச்சதி. வத்ஸ தேவஹ குத்ர அஸ்தி. சிஷ்யஹ வததி குரு தேவஹ குத்ர நாஸ்தி. ருபயா பாவனா கிருபயா பாவனா ஏவ இல்ல பாவனா இல்ல கிருபயா பாவன் பவான் கிருபயா கிருபயா பவான் ஏவ சமாதானம் வததஹ சந்துஷ்டஹ குருஹ குரு சந்துஷ்டஹ குருஹு வததி தேவஹ சர்வத்ர அசதி. தேவஹ தேவஹ சர்வத்ர அஸ்தி. தேவஹ சர்வத்ர அஸ்தி. தேவஹ சர்வவியாபி த்வம் புத்திமான் அதஹ வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வச. நாங்களே பண்ணணும் இல்லையா? தத்து சப்தசிய ரூபைஹி வாக்கியானி பூர. அது நீங்க எனக்கு குரூப்ல போறீங்களா? அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு நான் குரூப்ல கரெக்ஷன் பண்ணி போடுறேன் உங்களுக்கு, அனுப்புறேன். சரி ஓகே. அரிய அது நம்ம கிளாஸ்ல வச்சிருந்தா நமக்கு அவகாசம் போறாது. ஓகே ஓகே. அதான் எக்ஸசைஸ் வந்து நீங்க அனுப்புறத எனக்கு குரூப்ல எனக்கு இண்டிவிஜுவலா அனுப்புங்கோ. நான் உங்களுக்கு அதனுடைய கரெக்ஷன் இருக்கா இல்லையானதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். கரெக்டா பண்ணிருந்தா கரெக்டா பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். அதுல ஏதாவது நீங்க தப்பு பண்ணிருக்கே மாத்தணும்னு சொன்னா நான் உங்களுக்கு அதை இன்டிமேஷன் நான் கொடுப்பேன். டோன்ட் வரி. சம்சயம் இருந்தா மட்டும் கேளுங்கோ. ஏதாவது சம்சயம் இருக்கு எனக்கு புரியல அப்படின்னா கேளுங்கோ, நான் அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? தாசம் தன்யவாதா. தன்யவாதா. தாசம் தன்யவாதா.